மனோகரன் அப்படின்னு லைன்ல இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் போல இருக்கேன், ரைஸ் இன் ஹேண்ட் வந்து லாஸ்ட்ல இருக்கேன். மனோகரன் உங்களை அன்மீட் பண்றேன், ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மனோகரன் திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சரி ஐயா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவரிங் மைண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து முன்னாலாக இருந்துச்சு. வேவரிங் மைண்ட் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த ஒரு முடிவு எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணையில இது தப்பு அப்படின்னு மறுபடியும் அந்த முடிவை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுறது, அகெயின் வந்து மறுபடியும் போகையில அதோட ப்ளஸ் அதோட மைனஸ் அதோட ப்ளஸ் இருந்து எனக்கு இருக்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். இது வந்து தேவையில்லாமல் வந்து மனசோடைய இயற்கையான ஒரு இதில் போய் நம்ம குறுக்கிட தேவையில்லை. இதுதான் ஞானம், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டது பேர் ஞானம். இதனால வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது லிபரேஷன் அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்டே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி எனக்குலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அந்த வேவரிங் மைண்டோட இது தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு 2 hours கழிச்சு ஐயோ ஐயா என்ன ஞானங்கிறது இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாரு, இது ஞானமாக இருக்குமோ, இது ஐயா வந்து வேற வந்து ரமண் மகரிஷிலாம் இப்படிலாம் சொன்னாரு, இவரெல்லாம் சொன்னாரு, இப்படிலாம் சொன்னாரு அப்படிங்கிறத அதை ஏதோ தீர்க்கமாக முடிவு எடுக்கிற மாதிரி க்வெஸ்சன் பண்ணுது. வேற ஏதாவது ஒரு புக் படித்து பார்ப்போமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுதான் ஐயா சொன்னதே கரெக்டாக தானே இருந்தது, முதல்ல அதில் இரு, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மற்றவங்கெல்லாம் படிக்கிறது மற்றவங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறி மாறி, அதாவது ஜென்ரலாக வந்து லைஃபோட இதை வந்து ஒன்று ஒன்றையும் வந்து எடுத்த முடிவு கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. பட் புரிதலை இதையும் இந்த ஒரு கேஸ்லேயே வந்து நான் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இதுக்கான விடையாக தான் நான் இப்போ நான் இன்னைக்கு நடந்த சத்தங்கம் ஃபுல்லாத்துலேயும் நீங்கள் சொன்னது என்னன்னா, எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு வந்தப்போ தான் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கு. என்ன முடிவு எடுத்திருக்கோமோ, முடிவு எடுத்துட்டோம்னா முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி தப்பு ரைட்டுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான முடிவை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தான் நீங்க சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் அந்த இவங்க கேட்கறது எல்லாத்தையும். அந்த மாதிரி என்னோட சின்ன சின்ன விஷயங்கள், இது ஞானங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்கலையும் இந்த மாதிரியான வேவரிங் மைண்ட் இந்த மாதிரி இருக்கல, நான் எந்த இதுல வந்து அந்த முடிவு எடுக்கிற ஸ்திரத்தை வந்து ஒரு நல்லா பண்ண முடியுன்றது எனக்கு கைட் பண்ணுங்க ஐயா. நன்றி. முடிவெடுக்கிறதுங்கிறது எனக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுக்கு வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஜெனரலான ரூல் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதே போட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் போயிருந்தாரு. இப்போ ஏதாவது முடிவுக்கு வந்தால் தான் செயல் நடக்க முடியும். செயல்படணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் செயலே நடக்கும். இல்லைன்னு சொன்னால் முடிவு இல்லைன்னா நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு செயலும் செய்யாமல் உட்கார மாட்டீங்க. அதனால் இது வந்து ஒரு சராசரியாக நம்ம வந்து செயல்படுறதுக்கான வழிமுறை. ஞானங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு அதை பத்தி நீங்க ஒரு ஒரு ஆய்வு உங்களுக்கு அதை பத்தி ஒரு அனுஷ்டானங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அது ஈஸியா நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்ப நீங்க எடுத்த இடத்துல நம்ம இதுல வந்திருந்தீங்கன்னு சொன்னா இதனுடைய நுட்பங்கள் உங்களுக்கு ஓரளவு வழங்காம கூட இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அனுபவத்துக்கு சாத்தியமா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதனுடைய கிரேட்னஸ் உங்களுக்கு வழங்காம இருக்கலாம். அப்படின்னா நான் நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்திருந்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைச்சதாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இல்லைங்க, நானும் நிறைய அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அதுதான் பிரச்சனை. இப்ப வந்து அதுதான் பிரச்சனை. இல்ல இல்ல இது இப்படி ஆச்சு, இல்ல இல்ல இது இப்படி ஆச்சு அப்படிங்கறதுதான் உள்ள வச்சிருக்கிற சரக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. கம்பேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. எப்படினாலும் நீங்க முடிவுக்கு வரணும் இல்ல, நீங்க கம்பேர் பண்ணி பேசினேன். அதுல அவரு ஒரு கொடுத்திருந்தாரு என்னன்னா, இந்த மாதிரி இன்னொரு யூடியூப் வீடியோ பாக்குறேன், இன்னொரு புக் படிக்கிறேன், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அதையும் வந்து ஒரு எண்ணமா விட்டுருங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதையும் ஒரு எண்ணம் இந்த மாதிரி தேடிட்டு அடுத்தது தேடு அது தேடு இதை தேடுன்னு சொல்றதும் நீங்க தேடல, அதை தேடினதும் ஒரு அது ஒரு எண்ணமா நினைச்சு விட்டீங்கன்னா தான் இல்லைன்னா திரும்ப அதை ஏன் யோசிச்சோம், நேத்தியா எப்படி யோசிச்சோம், சாந்திரையா எப்படி யோசிச்சோம் அப்படின்னு இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதை இது கரெக்டா தப்பான. ஆனா எனக்கு நான் ஒரு பல தடவை வந்து மத்த ஏதாவது ஸ்பீச் கேட்கலாம் புக்கு படிக்கலாம் அப்படின்னு போவேலையும்
இந்த கடைசியா வந்து விழுவுறது உங்க கால்ன்றதுதான், உங்க கால்ன்றது இந்த ஒரு புரிதல் வந்து இல்ல இல்ல இதுதான் கரெக்ட் அப்படிங்கறதான் என்னைய திரும்ப திரும்ப வந்து இழுத்திருக்கோ தவிர மற்ற இதுல வந்து நான் சஸ்டெயின் ஆனதே கிடையாது, கிடையாதுன்னு இந்த அளவுக்கு இதானதே இல்லை. ஆனாலும் எனக்கு இந்த ஸ்திரத்தன்மை, எனக்கு இருக்கிறத இப்ப இருக்கிறத திரும்ப வந்து இந்த 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 நிலைமை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு கேக்குறதா கேள்வி வருது. ஐயா இப்ப நான் புரிஞ்சுக்கிறது இருக்கியா, எனக்கு இந்த நேரத்துல இப்ப நான் 8 மணிக்கு நான் இப்படி இருக்கேங்கய்யா, இந்த இதை நான் எப்படி ஏன் லைஃப் லாங்கா வச்சுக்கிட்டே இருக்கிறது, மாறாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்லாதான் மொத்தத்துல வந்து இங்க வந்து எதையுமே ஒரு மெயின்டைன் பண்ணி ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாலே ஒரு பிரச்சனை ஆயிருது. அது நீங்க என்னன்னா எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும் அவ்வளவுதான். இங்க வந்து பிடிச்சு வைக்கிறவங்கிட்ட அங்க ஒண்ணு இருக்கக்கூடாது. டோட்டலா கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா விடணும்னு சொன்னாலே நீங்க வந்து அதான் நம்ம வந்து அந்த ஆன்மீகத்துல வந்து தீரன்ட்டு அதை சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தீரன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹீராயிசம் பண்றது வந்து ஒரு ஒரு நாட்டை போய் பிடிக்கிறது, இது இவ்வளவுதான் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது வீரன் இல்லைன்னு வீரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்துல வந்து எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு தீரம்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு துறவு நிலைதான். துறவு நிலைன்னு சொன்னா நீங்க இங்க வேற எதையே திறக்கல, உங்களையே திறந்துடுறீங்க, உங்களையே கீழே போட்டுடுறீங்க. உங்களையே கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்காக நீங்க இல்லாம போயிடுறது இல்லை, அது வேற ஒரு பரிமாணத்துல அது செயல்பட ஆரம்பிச்சு. அதனால உங்களை நீங்களே திறந்து உங்களை நீங்களே திறந்துடணும், உங்களை அதுதான் தீரம்ங்கிற ஒரு தன்மையில அதுதான் அந்த உச்ச நிலையா அது. சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. All right.